ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்னைக்கு ஜெயங்கொண்டத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரூட்டை பெருசாக எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது யாரும். இன்றைக்கி நம்ம பண்ணுவோம். ஜெயங்கொண்டத்துலேருந்து கரெக்டாக 2 மணிக்கு கிளம்பக்கூடிய திருச்சி பஸ்ஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து மதுரை வரைக்கும் போகிற வண்டி, ஆனால் இன்றைக்கி இந்த வண்டி திருச்சி வரைக்கும் தான் விட்டுருக்காங்க. இது காலையில் வந்து 10 மணிக்கு சிதம்பரத்துலேருந்து எடுத்து 12 மணிக்கு வந்துட்டு ஜெயங்கொண்டம் வரும், திரும்ப டெப்போக்கு போயிட்டு 2 மணிக்கு எடுத்து வரும். இது வந்து மதுரை வரைக்கும் போகும் இந்த வண்டி. இன்றைக்கி இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக ஆன் டைம் 2 மணிக்கெலாம் வந்துட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரூட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரூட்டு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்குமே சிங்கிள் லைனில் தான் இருந்தது. இப்போ அது என்ஹெச்சாக மாற்றிட்டுருக்காங்க. ஜெயங்கொண்டத்துலேருந்து திருச்சி வரைக்கும் இருக்கிறத ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து மீஞ்சுருட்டிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்குங்க. அதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னும் முடிய போகிற கண்டிஷனில் இருக்குது. இன்னும் பாலை வேலைக்கு மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரூட்டு. ஏன்னா ரெண்டு புறமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு புளிய மரங்கள் மட்டும்தான் இருக்கும். இது ரொம்ப பழைய காலத்து ரூட்டு. இந்த ராஜாக்கள் ஆங்கிலேயர் காலத்து ரூட்டு இது. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பக்கத்துலேயுமே உங்களுக்கு புளிய மரம் உங்களை அழகாக வரவே இருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் போயிட்டு ஃபுல்லாக எண்ணெய்ச்சி ஆக்கினதுனால எந்த மரமே இல்லை. அவ்வளோ நல்ல ஒரு ரூட்டு இப்போ அந்த மாதிரி இல்லையேன்றப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு இது தேவை தான். ஏன்னா என்ஹெச் இருந்தால் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இங்கே நிறைய இப்போ டிராஃபிக் ஆகிட்டு இந்த ஏரியாலாம். நம்மளுடைய மொதல் ஸ்டேஜ் வந்துட்டு உடையார்பாளையம் தான். இது எந்த ரூட் வழியாக போகும்னா உடையார்பாளையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழப்பழூர், டால்மியாபுரம், லால்குடி, இந்த வழியாக வந்து திருச்சி போகுங்க. உடையார்பாளையம் வந்துட்டோங்க. நமக்கும் ரைட் சைடில் தான் வந்து மீனாட்சி ராமசாமி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே வரும். அந்த சைடில் வந்து பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் அந்த சைடில் வீடியோஸ் எடுக்கலை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லாம் வருது. இந்த சைடில் வந்து ஸ்கூலு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரும். இது பெரிய இன்ஸ்டியூட்டுங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பெரிய காலேஜுன்னு பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி ராமசாமி காலேஜ் தான். நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த படிக்கிறதுக்கு. டோல் பிளாசா உடையார்பாளையம் தத்தனூருக்கு தாண்டினதுக்கப்புறமா இங்கே ஒரு டோல் பிளாசா வரும். இந்த ஜெயங்கொண்டத்துலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சிதம்பரத்துலேருந்தே ஆரம்பித்து கீழப்பழுவூர் வரைக்குமே வந்து சிங்கிள் தாங்க, சிங்கிள் ரோடு மட்டும்தான் வரும். கீழப்பழுவூர்லேருந்து ஃபுல்லாகவே வந்து 4 வழிச்சாலை, இது வந்து 2 வழிச்சாலை, அது வந்து 4 வழிச்சாலை கீழப்பழுவூர்லேருந்து திருச்சி வரைக்கும். இது மெயினாக வந்துட்டு இது எதுக்காக போடுறாங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்காக தாங்க இந்த ரோடே வருது. மக்களுக்குன்றதை தாண்டி பெரும்பாலும் வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்காக தான் இந்த ரோடு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து சிமெண்ட் வந்து உற்பத்தி பண்ணுற மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் தான். அந்தளவுக்கு திரும்புகிற எந்த பக்கம் திரும்பினாலுமே உங்களுக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. கீழப்பழூர், டால்மியாபுரம், லால்குடி, இந்த லைனில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் அதிகம். இப்போ நம்ம வீணா கை காட்டிக்கிட்ட வந்துட்டோங்க.
இன்னும் இதோட ஃபேரு இதோட கிலோமீட்டர் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஜெயங்கொண்டத்திலேருந்து திருச்சிக்கு வந்து 95 கிலோமீட்டர் வருங்க. ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ஸு அந்த மாதிரி பஸ் அப்படின்னா 75, 76 இந்த மாதிரி கேட்பாங்க. நார்மலான பஸ் அப்படின்னா 70 ரூபா கேட்பாங்க. ஏன்னா பஸ்ஸை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் இருக்குங்க. எக்ஸ்பிரஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எல்லா இடமும் போகாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லா இடமும் போய் தான் போகும். இந்த எல்லா உள்ளேயுமே வந்து போயிட்டு தான் வருவாங்க. இதே நார்மல் லோக்கல் பஸ்னால் இன்னும் அதிகமாக போகும். வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ரெண்டு பக்கமும் வந்து புளிய மரங்களாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து பழைய ரோடு, இது ஏன்னா கீழப்பழுவர்கிட்ட இப்போ நம்ம நெருங்கி இருக்கோம், அதனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டுருக்கு. இந்த சைடில் பாருங்களேன், ரெண்டு பக்கமும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த புளிய மரம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இப்படி தாங்க இருக்கும். இந்த ரோடு சூப்பரான ரோடு. இதுதான் கீழப்பழுவூர் பஸ் ஸ்டாண்டுங்க. புள்ளம்பாடி வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் வரப்போ கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். சிதம்பரத்துலேருந்து திருச்சி போகணும் அப்படின்னா இப்போல்லாம் 3.5 மணி நேரம் கரெக்டாக எக்ஸ்பிரஸாக இருந்தது அப்படின்னா 3.5 மணி நேரம் 3.5 மணி நேரத்துலேயே வந்து கொண்டு வந்து விட்டுடுறாங்க. எந்த அளவுக்கு டைம் சேவ் ஆகிடுச்சுன்றதை பாருங்கள். லால்குடி வந்துட்டோம். லால்குடியிலேருந்து வந்து லெஃப்ட்டில் கட் எடுத்து போயிடும். இதுக்கப்புறம் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா வேறு ரூட்டில் வரும். இதுக்கப்புறம் ஹைவேயில் போக மாட்டாங்க. லால்குடியிலேருந்து திருச்சி வரைக்குமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ரூட்டில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுங்க பஸ்ஸு.
பாதையில சூறு கரெக்டான இடைஞ்சலாம் இடம் வேற சரி மல்லி கட்டி எங்கிட்ட பேசிட்டு எடுத்து வரட்டும் டோல்கேட் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருச்சி சத்திரம் தான். இது வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகாது. மதுரை போகுது அப்படின்னா உங்களுக்கு சத்திரம் போயிட்டு சென்ட்ரல் போகும். ஆனால் இந்த பஸ்ஸு திருச்சி வரைக்கும் தான் இன்றைக்கி போகிறதுனால சத்திரத்தோடு நின்றுடும். இதாங்க பெரிய நம்மளோட முக்கியமான ஒரு இதான கொள்ளிடத்துக்கிட்ட இப்போ தான் போயிட்டுருப்போங்க. இதுக்கு அடுத்து ஸ்ரீரங்கம், நெக்ஸ்ட்டு வந்து காவேரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சத்திரம், அவ்வளோதான். திருச்சி உங்களை அன்புடன் வரவேற்குதுன்ற மாதிரி நம்மளை அழகாக வந்துட்டு வரவேற்குது மலைக்கோட்டை. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த வியூவே. காவேரி ஆற்றுல போகிறப்ப தான் மலைக்கோட்டை அழகாக தெரியும். அந்த ஆற்றுல காவேரி ஆறையும் பார்த்துக்கிட்டு மலைக்கோட்டையும் பார்க்குறப்ப அது ஒரு தனி வைபு தான். சரிங்க, இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நவீன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க் யூ. கரெக்டாக 4:30 சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கியிருக்கோம். 2:30 நேரம் ட்ராவல், 2 மணிக்கு ஜெயங்கொண்டத்தில் எடுத்தது, இப்போது 4:30 ஆகுது.